வணக்கம். தமிழகத்தில் 9 முதல் 12 வகுப்பு வரை திறக்கப்பட்டன பள்ளிகள். உற்சாகத்தோடு வந்த மாணவ மாணவிகள். தமிழகத்தில் செப்டம்பர் 1 இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது. 9 முதல் 12 வகுப்பு வரை வகுப்புகள் செயல்படுகிறது. எனவே போதிய ஏற்பாடுகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. 2020 மார்ச் மாதம் கொரோனா பரவல் அதிகரித்ததால் அதன் பிறகு பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன. இடையில் அவ்வப்போது ஒரு சில வகுப்பு மாணவர்களுக்கும் செமஸ்டர் மாணவர்களுக்கும் வகுப்புகள் நடத்தப்பட்டாலும் நோய் தொற்றின் தாக்கம் தொடர்ந்து இருந்ததால் மீண்டும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டன. பிறகு தற்போதுதான் 9 முதல் 12 வகுப்பு வரையிலான பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. சுமார் 4 மாதங்களுக்கு பிறகு 9 வகுப்புக்கு மேற்பட்ட வகுப்புகளுக்கு முழுமையாக பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக கணிசமான மாணவ மாணவிகள் உற்சாகமாக காணப்படுகிறார்கள். வீட்டிலேயே இருந்து பாடம் படித்து நண்பர்களுடன் சேர்ந்து படிக்க முடியாத நிலை மாறப்போவதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மாணாக்கர்களுக்கு மாஸ்க் கட்டாயம். மாஸ்க் சரியில்லாவிட்டால் பள்ளிகளிலேயே வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாணாக்கர்களுக்கு காய்ச்சல் இருந்தால் அனுமதிக்கப்படுவதில்லை. நுழைவு வாயிலில் சானிடைசர்கள் கைகளில் தெளிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டதை பார்க்க முடிந்தது. மாணவ மாணவிகள் மிகவும் உற்சாகமாக காணப்படுகிறார்கள். இந்த நிலையில் பள்ளிகள் திறப்புக்கு முன்பாக உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பள்ளிகள் திறப்புக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இதன்படி 9 முதல் 12 வகுப்பு வரை 50% மாணவர்களுடன் பள்ளிகள் நடைபெறும். பள்ளிக்கூடங்கள் ஷிப்ட் முறையில் செயல்பட வேண்டும். வகுப்பறையில் பாதியளவு மாணவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும். ஒவ்வொரு வகுப்பிலும் தலா 20 மாணவர்கள் மட்டுமே அமர வைக்கப்பட வேண்டும். பள்ளிகள் 9 முதல் 12 வகுப்புகள் வாரத்தில் 6 நாட்களும் செயல்படும். பள்ளிகளுக்கு வர விருப்பமுள்ள மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் வழியிலும் பாடங்களை கற்கலாம். பள்ளி நுழைவு வாயில் மற்றும் வெளியே செல்வதற்கு தனித்தனி வாயில்கள் பின்பற்றப்பட வேண்டும். மாணவர்கள் ஒருவருக்கொருவர் உணவுகளை பகிர்ந்து உண்ணக்கூடாது. அதே போல குழுவாக இடைவேளை நேரங்களில் மாணவர்கள் அமரக்கூடாது. பள்ளி வளாகங்களின் விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் காலை நேர வழிபாட்டு கூட்டங்கள் ஆகியவை நடத்தக்கூடாது. பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு வளாகங்கள், வகுப்பறைகளில் உள்ள மேசை நாற்காலி மற்றும் பள்ளி வளாகங்கள் முழுவதுமாக கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி போட்டு இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். பள்ளி வளாகங்களில் கைகளை கழுவுவதற்கு உரிய தண்ணீர் வசதி மற்றும் சோப்பு வைத்திருக்க வேண்டும். அதே போல சுகாதாரத்துறை சார்பில் அனைத்து பள்ளிகளுக்கும் கிருமி நாசினி வழங்கப்படும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.